அனைவருக்கும் வணக்கம். சுபமாரிமுத்து திருப்பூர்லிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. திருமணமே தடையாக இருந்தால், 40 வயசாகி 35 வயசாகி 40 வயசாகிங்கோளும் உடம்புடைய தன்மையெல்லாம் மாற்றமாகி கல்யாணமே நடக்கலைன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஆணா இருந்தால் ஒரு பெண்ணோட சாபம் இருக்கும், பெண்ணா இருந்தால் ஒரு ஆணோட சாபம் இருக்கும். அப்போ இந்த சாபத்தை அந்த சாபத்தை வந்து விமோச்சனம் பண்ணணும் அப்படின்னா அந்த ஜாதகத்தில் அந்த கன்னி சாபத்தை நிவர்த்தி பண்ணணும். ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் அந்த கன்னி பெண்ணோட சாபம் இருந்தால் 7 கன்னிமார்கள் மாதிரி 7 கன்னி பெண்கள் நாய் கடிக்காத பெண்களை சின்ன குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து 7 பேர்த்துக்கும் கல்யாணம் ஆகாத மாப்பிள்ளை போய் அவங்க 7 பேர்த்துடைய பாதத்திலையும் அவங்களுக்கு காலை கழுவி விட்டு அதுக்கு மஞ்சள் திருநூறு சந்திர குங்குமெல்லாம் வச்சு 7 பேர்த்துக்கு மாலை போட்டு 7 பேர்த்துடைய கால்கடியிலையும் கற்பூரம் பொருத்தி வச்சு அவங்க பாதத்தை தொட்டு சாமி கும்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த கன்னி பெண்ணோட சாபம் நீங்கி அவங்க ஆசீர்வாதத்தால் திருமணம் நடக்குது.